Hi, hello, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரட். நான் கேரட் பத்தி ஸ்பீச் ஒன்னு பையனுக்கு எழுதி கொடுத்துருக்கேன். அது வந்து அவன் ஸ்கூல்ல வந்து காம்படிஷனுக்கு பேச போறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து சார்ட்ல வந்து கேரட் கட் பண்ணி அதுக்கு ஆரஞ்சு கலர் கலர் வாட்டர் கலர் பெயிண்ட் அடிச்சு கொடுத்து விடுவோம். அங்கே மேமே எல்லாம் செஞ்சிருவாங்கன்னு நினைக்கின்னு தெரில, அதை பத்தி டீட்டெயில் தெரில. இன்னைக்கு பையன் வந்த பிறகு தான் டைரியை பார்த்தா தான் தெரியும் பேரண்ட்ஸ் போகணுமா இல்லைன்னா மேமே எல்லாம் பண்ணுவாங்களான்னு அதை பற்றி தெரியல. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து கேரட் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு கேரட் எடுத்து வச்சுக்கோங்க. சிலவங்க வந்து சும்மாவே ட்ரா பண்ணிடுவாங்க, ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் சும்மா ட்ரா பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து வரல. அப்புறமா ஒரு கேரட் எடுத்து அந்த சாட்டுக்கு மேலே வச்சுட்டு தான் ட்ரா பண்ணேன். இதுக்கு வந்து ஒரு பென்சில் எரேஷர் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரா பண்ணும்போது எப்பயுமே லைட்டாக இது ஸ்லிப்பானா பென்சில் வந்து ஸ்லிப் ஆகிட்டுனா கூட நம்ம வந்து ரப் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். பாருங்கள், நான் எவ்வளோ வாட்டி போட்டிருக்கேனே, எனக்கு வந்து கரெக்டாக வரவே இல்லை. அதுக்கப்புறமா தான் நான் கேரட்டை எடுத்து வச்சு அதுக்கப்புறமாட்டு கேரட்டை சென்டரில் வச்சுட்டு அதுக்கு மேலே அதே இந்த அளவில் தான் நம்ம வரையணும் அப்படிங்கிறத ஏம் பண்ணி அப்படி வரைஞ்சி எடுத்தேன். ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க பென்சில் வச்சு. இது வந்து நம்ம சார்ட் பேப்பரில் என்ன பண்ண போகிறோம்னாக்கி வாட்டர் கலர் வந்து பாலிஷாக இருக்கிற பக்கம்தான் அடிப்போம். ஆனால் இது வந்து நம்ம அந்த பக்கத்தில் வந்து திரும்ப திரும்ப ரப் பண்ணி ட்ரா பண்ணும்போது வாட்டர் கலர் அடித்தோன்னா அதுக்கு மேலே வந்து அந்த பென்சில் இது ட்ரா பண்ணியிருக்கே தெரியும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா சார்ட் பேப்பரை வந்து கமத்தி போட்டிருக்கேன். கமத்தி போட்டுட்டு தான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணேன். அந்த லைட்டாக சொர சொரப்பாக இருக்கும், அந்த பக்கத்தில் ட்ரா பண்ணுங்கள். பாலிஷான பக்கத்தில் வந்து நம்ம கலர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு என்னென்னா சிசர் வச்சு கட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணுங்கள். நம்ம வந்து அந்த லைனுக்கு மேலேயே கட் பண்ணுறத விட அதுலேருந்து லைட்டாக கேப் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஃபுல்லாகவுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. நான் இப்போ என்னென்னா ஃபுல்லாகவுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் இந்த பக்கத்தில் நான் கலர் அடிக்க போகிறதெல்லாம் மாற்றி போட்டு பாலிஷாக இருக்கிற பக்கத்தில் தான் கலர் அடிக்க போகிறேன். மாற்றி போட்டுக்கோங்க. இது வந்து வாட்டர் கலர் வந்து வாட்டர் கலர்னு சொல்லுவாங்க, ஆனால் அதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது, பெயிண்ட் மாதிரி தான். அப்படியே வந்து நம்ம எடுத்து அடிச்சிட வேண்டியதான். நான் என்னென்னா ஸ்மால் ப்ரஷ் தான் அது வாங்கி வச்சுருந்தேன். அது வச்சு அடிக்கும்போது ரொம்ப லேட்டாக ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு அந்த ப்ரஷ் சின்ன ப்ரஷ் தான் வச்சு அடித்தேன். இது வந்து எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்புறமா என்னென்னா பசங்க வந்து ப்ரஷ் பண்ணுவாங்க சின்ன ப்ரஷ்ஷு, அந்த ப்ரஷ்ஷில் வந்து வேஸ்டான ப்ரஷ் இருந்தது, அதில் தான் அப்புறமா முக்கி முக்கி அடித்தேன். இது வந்து கூட கொஞ்சம் வீதியாக கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அடிச்சுட்டு அப்புறமா லைட்டாக சின்ன சின்ன கேப் எங்கேயாவது இருந்ததுன்னா அதில் அந்த சின்ன ப்ரஷ் வச்சு அடித்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பெரிய ப்ரஷ் வச்சு அடிக்கிறது தான் பெஸ்ட்டு மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் உங்களுக்கு வந்து இதில் எந்த எப்படி அடிக்கணும், எந்த ப்ரெஷ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் அடிச்சுக்கோங்க, எதுனாலும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லுமே அடித்து முடிச்சுருங்க. அதில் வந்து நல்லா காஞ்சிடட்டும். நம்ம வந்து ஃபேன் போட்டுட்ருந்தோன்னா அதை நம்ம அடிக்க அடிக்க கூடாலே காஞ்சி தான் வருது, அப்புறம் ரொம்ப ஒட்டெல்லாம் இல்லை. நல்லா அடித்து எடுத்துருங்க. இது வந்து ஒயிட் கலர் சாட்டு, அதனால் நம்ம வந்து ஒயிட் கலரில் வந்து தெரியக்கூடாது. இப்போ வந்து ஒன் டைம் அடித்தாலும் அதுக்கு மேலேயும் கூட ஒன் டைம் கூட அடிச்சிடணும். ஃபுல்லாக அடித்து முடிச்சிருவோம். பாருங்க, நான் வந்து ஃபுல்லுமே அடித்து முடித்தாச்சு. அப்புறமா எங்கேயாவது ஒயிட் கலரில் இருக்கான்னிட்டு அப்படியே ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்குவோம். லைட்டாக இருந்தால் கூட அதில் வந்து அந்த சின்ன ப்ரெஷ் வச்சு டச்சப் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தேன். இந்த இதில் இது வந்து லைட் ப்ளூ கலர் சாட்டு. இதில் வந்து என்னென்னா கிரீடம் செய்கிறதுக்காக தொப்பி வைப்பாங்கள்ல, அதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். இது வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சுட்டு நான் வந்து சின்ன பீஸாக இருந்தாலும் வேஸ்ட்டு பண்ணாமல் வச்சுருப்பேன். அதில் தான் இப்போ வந்து தலையில் வைக்கிற கிரீடம் செய்ய போகிறேன். இப்படி தான் வந்திருக்கும் பாருங்கள்.